சென்னை திருவொற்றியூரில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு கட்டிடம் இடிந்து விழுந்து விபத்து நேரிட்டிருக்கிறது. 23 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டிருந்த கட்டிடமானது இடிந்து விழுந்திருக்கிறது. காலையில் கட்டிடத்தில் விரிசல் ஏற்பட்டு சர்ச்சை சரிந்திருந்த நிலையில் குடியிருப்பு வாசிகள் உடனே வெளியேறினர். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் மணிவர்மன். மணிவர்மன், முழு விவரம் என்ன? சென்னை திருவொற்றியூர் கிராமத்திற்கு அருகே உள்ள குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு இன்று காலை திடீரென்று சரிந்து விழுந்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. குடிசை மாற்று குடியிருப்பானது கடந்த 23 ஆண்டுகளுக்கு கட்டப்பட்ட குடியிருப்பு. இதில் மொத்தம் 331 குடியிருப்பு அடுக்குமாடி குடியிருப்புகள் உள்ளன. இதில் ஒரு பகுதியாகவே தனியாக கட்டிடம் இருக்கிறது. இந்த கட்டிடத்தில் 24 வீடுகள் உள்ளன. 24 வீடுகளிலும் 200 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த கட்டிடத்தில் காலை திடீரென்று விரிசல் ஏற்பட்டுள்ளது. விரிசலானது சற்று அதிகமாக நிமிடத்துக்கு நிமிடம் அதிகமாக விரிசல் தொடர்ந்ததை கண்ட பொதுமக்கள் அலறி அடித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்தனர். இதனால் வீட்டில் இருக்கிற அனைவரும் வெளியேற்றப்பட்டனர். இருந்த போதிலும் அருகில் இருந்த மக்கள் அதனை ஆபத்தை உணராமல் வீட்டில் இருந்ததாலும் விரிசலானது அதிகமாக தொடர்ந்ததை கண்ட அக்கம் பக்கத்தினர் உடனடியாக கூச்சலிட்டு அவர்களை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மக்கள் அலறி அடித்து அனைத்து 24 வீடுகளில் இருந்த மக்கள் வெளியேற்றப்பட்டனர். இருந்த நிலையில் திடீர் கட்டிடமானது விரிசலுடன் சற்று சாய்ந்த நிலையில் இருந்தது. சாய்ந்த நிலையில் இருந்ததை பார்த்து மேலும் அச்சமடைந்தனர். இது குறித்து உடனடியாக மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் காவல்துறைக்கும் தகவல் தெரிவித்தனர். இருந்த போதிலும் அவர்களெல்லாம் வருவதற்கு முன்பாகவே கட்டிடமான திடீரென சரிந்து விழுந்தது. இதில் எதிர்பாராத விதமாக மக்கள் கண்ணெதிராகவே அருகில் கட்டிடத்தை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று சரிந்து விழுந்ததால் மக்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடி வந்தனர். இதில் வீட்டில் உள்ள பொருட்கள் அனைத்தும் முற்றிலும் சேதமடைந்துள்ளன. இருந்த போதிலும் யாருக்கும் எவ்வித காயமும் பாதிப்பும் இல்லாமல் அனைவரும் வெளியேற்றப்பட்டனர். கட்டிடமானது ஏற்கனவே விரிசல் ஏற்பட்டு பழுதடைந்த நிலையில் இருந்ததனால் இந்த கட்டிடத்து குறித்து பாதுகாப்பு குறித்து இந்த கட்டிடத்தை சீரமைப்பது குறித்து பலமுறை புகார்கள் அளிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே கடந்த ஆண்டு இந்த கட்டிடத்தை புதுப்பித்து தருவதற்காக மனுக்களும் புகார்களும் அளித்துள்ள நிலையில் இதுவரை இந்த கட்டிட தன்மை குறித்து யாரும் ஆய்வு செய்ய வரவில்லாத இருந்த நிலையில் தற்பொழுது இந்த கட்டிடமானது இடிந்து விழுந்துள்ளது. இது குறித்து தற்பொழுது காவல்துறை அதிகாரிகள், மாநகராட்சி அதிகாரிகள், தீயணைப்புத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து கட்டிடத்தை ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இடிபாடுகளில் ஏராளம் சிக்கி உள்ளார்களா என்பது குறித்தும் விசாரித்து வருகின்றனர். அடுக்குமாடி கட்டிடமானது திடீரென்று இன்று சரிந்து விழுந்ததில் அனைத்து பொருள்களும் முற்றிலும் சேதமடைந்தது. மக்கள் ஒரு பொருளை கூட எடுத்து வர முடியாமல் வீட்டு உபயோகப்படுத்துகள், கிரைண்டர், ஃபிரிட்ஜ், மிக்ஸ் மற்றும் அனைத்து உபயோகப் பொருட்களும் கட்டிட இடிபாடுகளில் சிக்கி உள்ளது. மலை குவியல் போல கட்டிடம் சரிந்து உள்ளதால் மக்கள் அதிர்ச்சியிலும் கண்ணீரிலும் இருக்கின்றனர். ஏனால் இதுக்கு தங்குவதற்கு இடம் இல்லாமல் இருப்பிடம் இல்லாமல் இப்பொழுது தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது குறித்து இப்பகுதி மக்கள் அனைவருமே ஒரு பரபரப்பாக சூழ்நிலையை காணப்படுகின்றன. மணிவர்மன், இந்த கட்டிடத்தின் தன்மை விரிசல் ஏற்பட்டுக்குன்னு சொல்லிட்டு பலமுறை புகார் கொடுத்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று சொல்லியிருக்கீங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பக்கத்தில் இருக்கிற பிளாக்ல அந்த கட்டிடமும் விரிசல் ஏற்பட்டு அதே தன்மை அதே நிலையில தான் இருக்கிறதா? இந்த விபத்து குறித்து அங்க இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் என்ன சொல்றாங்க? சம்பவம் நடந்த இடத்துல தற்பொழுது மீட்பணி அதிகாரிகள் ஆனது ஆய்வு மேற்கொள்ளப்பட வாய்ப்புகள் இருக்கா? வந்துட்டாங்களா? என்ன விவரம் அங்க இருக்கு? இந்த பகுதி முழுவதுமே, குடிசை மாற்று குடியிருப்பு முழுவதுமே பழுதடைந்த நிலையில தான் உள்ளது. கடந்த 23 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கட்டிடம் என்பதனால் இங்கு மொத்தம் வந்து 332 குடியிருப்புகள் இங்கு இருக்கின்றன. இதில் 1000 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கட்டிடம் வந்து ஒவ்வொரு கட்டிடமும் வந்து பழுதடைந்து விரிசல் ஏற்பட்ட நிலையில் தான் உள்ளது. இதில் இது குறிப்பாக இந்த கடைசியாக இருக்கும் இந்த கட்டிடம் என்பது ஒதுக்குப்புறமாக இருப்பதனால் இந்த கீழே விழுந்துள்ளதனால் அடுத்த கட்டிடமும் விரிசலுடன் இப்ப காணப்படுகிறது. இருந்த போதிலும் அடுத்த கட்டிடத்தில் இருந்த மக்களும் வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு கட்டிடமும் இதே நிலையில் தான் இருந்தது. இது குறித்து பலமுறை வந்து கட்டிடத்தை சீரமைக்க வேண்டும் என்பது குறித்தும் புகார்கள் அளித்துள்ளனர். மழை வெள்ளம் காலங்களில் மழை முழுவதுமே தண்ணீர் ஒழுகி இப்பகுதியெல்லாம் வந்து வீடுகளில் வந்து மழைநீர் தேங்கும் நிலை ஏற்பட்டிருந்தனாலும் அதை புதுப்பித்து தர வேண்டும், இடித்து விட்டு புதிதாக கட்டித்தர வேண்டும் என்பது குறித்தெல்லாம் வந்து மனுக்கள் அளிக்கப்பட்டிருந்த போதும் கூட யாரும் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தனர். இந்நிலையில் இந்த கட்டிடம் இப்போது இடிந்து விழுந்ததை தொடர்ந்து இப்பகுதியில் காவல்துறை உயர் அதிகாரிகள், மாநகராட்சி அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இன்னும் மீட்பு பணியானது எதுவும் மேற்கொள்ளவில்லை. கட்டிடத்தில் ஏதாவது சிக்கியிருக்கிறார்கள் என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர். மணிவர்மன், தற்பொழுது இந்த கட்டிடத்தில் அவங்களுடைய உடைமைகள் எல்லாமே அங்க சிக்கி இருக்கிறது. இப்ப குடியிருப்பு வாசிகளுக்கு மாற்று இடம் ஏதாவது வழங்கப்பட இருக்கிறதா? அவர்களுக்கு மாற்று இடம் ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கா?
இப்போ மீட்பு படையினர் வந்த பிறகு கட்டிடத்தில் உள்ள இடிபாடுகளில் இருக்கிறார்களா என்பது குறித்து முழுவதுமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதனை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாநகராட்சி கலந்து பேசி அவர்களுக்கு தங்குவதற்கான இருப்பிடத்துக்கு ஏற்பாடு தருவதற்காக ஆலோசித்து வருகின்றனர். முதற்கட்டத்தில் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.